வரலாறு என்றால் என்ன? போன வகுப்பில் யூனிட் 1, 2 பார்த்தோம். அதில் வரலாற்றுடைய எல்லை என்ன, வரலாற்றினுடைய பரப்பு என்ன, வரலாறு என்பது வினவி அறிதல், தகவலை கேட்டு பெறுதல், ஆதாரங்களின் அடிப்படையில் தகவலை பெறுதல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வரலாறு எந்த எல்லை வரை இருக்குது, அதனுடைய நோக்கம் எவ்வாறு இருக்கின்றது, அது அனுபவங்களை கற்றுத்தரும் பாடமாக இருக்கின்றது, அடுத்த தலைமுறைக்கு தெரிந்து கொள்வதற்கான கடந்த காலத்தை பற்றி தெரிந்து கொண்டு நிகழ்காலத்தில் எவ்வாறு வாழ்வது, வருங்காலத்திற்கு எவ்வாறு திட்டமிடுவது, இந்த மாதிரி வரலாற்றை பற்றி தெரிந்து கொண்டோம் போன வகுப்புல. இன்றைய வகுப்பில் வரலாறு தோன்றிய காலத்திலிருந்து நம்ம இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட சில பண்பாட்டு வரலாற்று தடயங்களை பற்றி பார்க்க உள்ளோம். அப்படி பார்க்குறப்ப முதல்ல இடம்பெறது என்னன்னு சொன்னோம்னா, புத்த சமய கோட்பாடுகள், புத்த சமய பண்பாடுகள், புத்தருடைய வரலாறு, அது எழுதப்பட்ட காலம். கிறிஸ்துவுக்கு முன்பு 600 முன்பு வாழ்ந்தவர் புத்தர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் புத்தரினுடைய தோற்றத்திற்கான கருத்து வந்து இன்னைக்கு மாறுபட்ட லெவலில் இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய காலகட்டமானது, அந்த கால கணிப்பானது மாறுதலுக்கு உட்பட்டே இருக்கு. வரலாற்று ஆய்வாளர்கள் அவரவர்கள் கருத்துப்படி ஒவ்வொரு விஷயமாக சொல்றாங்க. ஆனா தற்சமயம் நிகழ்ந்த ஒரு அகழ்வாராய்வுல பாக்குறப்ப, நேபாளத்துக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய பௌத்த மடாலயம் தோண்டி கண்டுபிடிக்கப்படும். அப்ப அந்த பௌத்த மடாலயத்தை வைத்து பார்க்கும் பொழுது இறுதியாக ஒரு முடிவுக்கு நம்ம சொல்லலாம், புத்தர் என்பவர் கிறிஸ்துவுக்கு முன்பு ஒரு 600 கடந்தவர், அதற்கு முன்னாடி தோன்றியவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த காலகட்டத்தினுடைய வரலாற்றை பத்தி புத்த சமயம் என்ன சொல்லுது, புத்த சமய நூல்கள் என்னென்ன சொல்லுது, அப்ப அந்த காலத்தினுடைய பண்பாடு எப்படி இருந்தது, அரச மரபு எப்படி இருந்தது, மக்கள் எப்படி இருந்தாங்க, இது எல்லாமே இந்த வரலாற்று ரீதியாக நம்ம புத்தரை பார்க்கிறப்ப இந்த மாதிரியான தகவல்கள் கிடைக்குது. அரச வம்சம் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி பாக்குறப்ப புத்தரை வந்து சாக்கிய முனின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சாக்கிய முனி அப்படிங்கிறது ஒரு குலத்தை குறிக்கின்றது, ஒரு குலம். அந்த குலம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குலத்தின் சார்ந்தவர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேபாளத்திற்கு அருகில கபிலவஸ்து அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டறியப்படுகிறது. இந்த கபிலவஸ்து அந்த நேபாளத்திற்கு பக்கத்துல இருக்கின்ற இடமானது புத்தருடைய பிறப்போடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற நகரம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்தியாவை சார்ந்த உத்தரப்பிரதேசம், நேபாளம் இரண்டுக்கும் நடுவுல இருக்கலாம் அந்த பகுதி அப்படின்னு சொல்லி வரலாற்று ரீதியா நம்ம பாக்குறோம். ஆவணங்களுடைய அடிப்படையில பாக்குறப்ப அவருடைய பிறப்பு இந்த இடத்துல நடந்திருக்கலாம், இந்த இடத்தை சார்ந்தவராக இருக்கலாம். அப்ப அந்த பகுதி ஒரு அரசரை சார்ந்த பகுதியாக, புத்தரை ஒரு அரச இளைய மகனாக நம்ம பார்க்கிறோம், அரச குடியில் பிறந்தவராக பார்க்கிறோம். அப்ப அவர் ராஜாவா இருந்தார் அவங்க அப்பா அப்படின்னு பாக்குறப்ப, ஒரு சிறிய பகுதியினுடைய ஆட்சி தலைவனாக இருந்திருக்கிறார், ராஜா என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படி பாக்குறோம். அப்ப அந்த பகுதி எந்த இடத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தது அப்படின்னு பாக்குறப்ப, கோசலை என்கின்ற ஒரு பகுதி, கோசலை நாட்டிற்கு கட்டுப்பட்ட ஒரு சிற்று அரசாக, சிறிய குறுநில பகுதியாக இந்த சகாமுனி, சாக்கிய முனி என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி இருந்திருக்கின்றது. அந்த குலத்தில் உதித்தவர் தான் நம்ம சித்தார்த்தர். பின்னாடி புத்தர்னு சொல்றாங்க, ஆனா சித்தார்த்தர் பிறப்பில் இவருடைய பெயர் வந்து சித்தார்த்தர். சோ இவருடைய அரச குல, இவருடைய பிறப்பை பத்தி சொல்றப்பயே லும்பினி அப்படிங்கிற இடத்துல அவங்க அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே இவர் வந்து வயிற்றில் குழந்தையாக இருந்த பொழுதே அவருடைய தாயினுடைய கனவில் ஒரு வெள்ளை யானை ஒன்று வயிற்றுக்குள் புகுந்தது போலவும், வெள்ளை தாமரையை கையில் ஏந்தியவாறு இருந்த போதும், அந்த மாதிரி சில கனவுகள் அவங்களுக்கு தோன்றியதா இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த கனவுகளுடைய அடிப்படையில பாக்குறப்ப ஏதோ ஒரு மகான் அவங்க வயிற்றுல வந்து குடியேறி இருக்காரு அப்படிங்கிறத சொல்றத இருக்கு. அப்ப இவர் பிறந்த உடனே பிறந்த அரச கொண்டாட்டத்தின் போது, இவர் பிறந்தத அந்த அரச குலம் வந்து கொண்டாடுகின்ற பொழுது ஒரு ஞானி அங்கு தோன்றி அவர் வந்து புத்தரை பார்த்து இளம் அத குழந்தையாக இருந்த பொழுதே
அரசரிடம் சொல்கிறாரா, இவர் வந்து ஒரு மிக பெரிய அரசரா, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்பவராக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா துறவரத்தை பூண்டு மிகப்பெரிய மகானாக மாறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானி சொல்வதாகவும், அந்த ஞானியினுடைய கூற்றின் அடிப்படையில் அரசர் வந்து தன்னுடைய மகனை உலகத்துல எந்த விஷயமும் தெரியாம அரசத்துக்கு அந்த அரண்மனைக்குள்ளேயே இருந்தவாறு அவர் வளர்க்கப்படுகிறார். அவருக்கு திருமணமும் நடக்கிறது. யசோதரை என்ற பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறார். ராகுலன் என்ற மகனும் பிறக்கிறார். இந்த ராகுலன் மகன் பிறந்ததற்கு அப்புறம் தனது 29வது வயதில் இயல்பாக வெளி உலகை ஒரு நாள் அவர் பார்க்கின்ற பொழுது அவர் கண்ட 4 காட்சிகள் அவருடைய மனதில் மிக ஆழமாக பதிந்து, அந்த 4 காட்சிகளுக்கும் காரணம் என்ன? ஒரு வயதான முதியவர், அந்த தள்ளாடும் பருவம், ஒரு நோய்வாய்ப்பட்டவர், இந்த விஷயங்களை பார்க்கிறப்ப அவர் முதன் முதலாக இந்த மாதிரியா இதுவரை பார்த்த விஷயங்கள் எல்லாமே அவர் அரண்மனைக்குள் சந்தோஷமான நிகழ்வுகள், அந்த மாதிரி மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை தான் பார்த்திருக்கார். முதன் முதலாக ஒரு வருத்தம் கலந்த நிகழ்வு, ஒரு இரக்கத்தோடு பார்க்கறதுக்கு உண்டான அந்த விஷயம் இவருடைய மனச ஆழமா பதிஞ்சு, இதன் காரணமாக இந்த விஷயங்களுக்கு என்ன காரணம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், தள்ளாமைக்கு வயது முதிர்ந்த தள்ளாமைக்கு என்ன காரணம், நோய்வாய்ப்பட்டிருக்கின்றதுக்கு என்ன காரணம், இறப்பிற்கு என்ன காரணம், இப்ப இந்த விஷயத்தெல்லாம் தேடி ஒரு தேடலாக இவருடைய பிறப்பு ஒரு தேடலை நோக்கி செல்வதற்கு தயாராகிறது. இரவோடு இரவாக அரண்மனை விட்டு வெளியேறாரு. ஆனா துறவரம் போனவில்லை. எந்த இடத்துலையும் புத்தரை வந்து ஒரு துறவரம் போன்றவராக சொல்லவில்லை. உண்மையை தேடி கிளம்புகிறார். உண்மையை தேடி கிளம்பியவர் அடர்ந்த காடுகள் வழியாக வனவாசம். அங்கு சென்று அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னோம்னா, உண்ணாமல் ஒரு அதாவது தன்னை உடலை வருத்தி கொண்டு உண்ணா நோன்பிருந்து உண்மையை நோக்கி போகிறார். எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சு ஆகணும் அப்படிங்கிறப்ப அவர் தன்னை தானே வருத்தி கொண்டு, அப்ப அவருக்கு ஒரு 5 சீடர்கள் கிடைக்கிறாங்க. அந்த இடத்துல தன்னுடைய கருத்துக்களை அவர்களிடம் தெரிவிக்கிறார். இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த பக்கம் போற ஒரு இசை ஞானி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இசை ஞானி இவரோட சீடர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த விஷயம் இவர்கிட்ட ரொம்ப பெரிய மாறுதலை கொடுக்குது. யாழில் அந்த நாணை பூட்டுவது, இசை மீட்டும் கருவியான அந்த யாழில் நாணை பூட்டுவது, அந்த நாணை பூட்டுறப்ப எப்படி பூட்டணும் அப்படின்னு சொல்லிவிடுறாரு. ரொம்ப இறுக்கமாகவும் பூட்டக்கூடாது, ரொம்ப தளர்வாகவும் பூட்டக்கூடாது. அந்த அந்த இறுகுது இறுக்கமாக பூட்டி விட்டால் அதுவும் உடைஞ்சு போயிடும், அருந்து போய்விடும். நான் தளர்வாக பூட்டிவிட்டால் அதிலிருந்து ஒளியே வராது. அப்ப இந்த இரண்டு விஷயங்கள் அவர் கூறியது யாழை மீட்டுவது பற்றி, ஆனால் புத்தருக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இம்மாதிரி உணவின்றி உடம்பை வருத்தி தன்னைத்தானே வருத்தி கொள்வதால் நம்ம இறந்துதான் போவோம். இல்ல அரண்மனையில இருந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிப்பவராக இருந்தாலும் நமக்கு நிச்சயம் மோட்சம் கிடைக்காது. அப்ப இரண்டிற்கும் நடுவில் விழித்து கொண்டே நம்மை சுற்றி இருப்பவற்றை பார்த்து அதில் இருந்து மெய்ஞானம் பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு வரும். உடனடியாக அதற்கு மேற்படுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல இருந்த ஒரு ஆத்துல இறங்கி நல்லா குளிச்சுட்டு எதை தேடி சென்றார், இந்த துன்பத்திற்கான காரணம் என்ன, மனித வாழ்வில் துன்பத்திற்கான காரணம் என்ன, இதில் வரலாற்றிலிருந்து நம் பார்க்கின்ற பார்வை நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மதச்சார்பற்று அந்த காலகட்டத்திலேயே ஒரு உலக ஞானம் பெறுவதற்காக புத்தர் தேடி சென்றார். அவருடைய அவரை பின்பற்றி அவ்வளவு இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப தான் கண்ட உண்மைகளை தனக்கு கிடைச்ச ஒரு மகிழ்வான விஷயம், அந்த மகிழ்வான விஷயங்களை சீடர்கள்ட்ட
சாரநாத் அப்படிங்கிற இடத்துல ஒரு மான் பூங்கா, அந்த மான் பூங்கால வச்சு தான் பெற்ற இன்பத்தை தான் எல்லார்ட்டையும் பகிர்ந்துகிறார். தன்னோட வச்சுக்கல, தன்னை பெரிய ஞானியாக எந்த இடத்துலையும் புத்தர் காமிக்கவே இல்லை. தன் ஞானியாகவும் காட்டிக்கொள்ளவில்லை, கடவுளாகவும் காட்டிக்கொள்ளவில்லை. ஒரு குருவுக்கும் சீடருக்கும் என்ன உரையாடல் இருக்கின்றதோ அது மாதிரியான உரையாடல் தான் அவர்கிட்ட இல்ல இருக்கு. அப்ப அந்த குருவானவர் சீடர்களுக்கு இந்த தான் பெற்ற விஷயத்தை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறார், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. அப்ப இந்த முழுக்க முழுக்க வரலாற்று நூலாக நம்ம பார்க்கின்ற மகாவம்சம், தீப வம்சம், இந்த புத்தருடைய பௌத்த சமய நூல்கள் எல்லாமே என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு புத்த மதத்தை சார்ந்த துறவி எவ்வாறு வாழ வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும், அந்த மடாலயத்திற்கான விதிகள் என்ன, இந்த விஷயம் எல்லாமே புத்தர் கூறி அந்த பௌத்த பிக்குகள், பௌத்த பிக்குகள் சொல்லப்படுறவங்க அவங்க சீடர்கள் எல்லாம் அதை பின்பற்றி வருவதற்காக எழுதப்பட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு வரலாற்று விஷயமாக நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு குருவானவர் ஒரு சீடருக்கு தான் உரைக்கின்ற, அதாவது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் தான் அந்த நூல்களாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுக்கு ஒரு நான்கு உண்மைகளை சொல்றாரு, உலகின் நான்கு உண்மைகள். ஆசையே துன்பத்திற்கான காரணம். அந்த துன்பத்தை விட்டொழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எட்டு விதமான நன்னெறிகளை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் சொல்றாரு. நல்ல எண்ணங்கள் இருக்கணும், நல்ல செயல்கள் இருக்கணும், நல்ல பேச்சு இருக்கணும், நல்ல சிந்தனை இருக்கணும், இப்படி சொல்லி நல்ல விஷயமா ஒரு எட்டு விஷயத்த சொல்றாரு. இந்த எட்டு விஷயத்த பின்பற்றினீங்கனாவே ஆசையை விட்டொழிக்க முடியும். இந்த விட்டொழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு நல்ல நற்பவி கிடைக்கும், நல்ல ஒரு மோட்சத்திற்கான ஒரு வழி கிடைக்கும். இப்பிறவியை அடைந்ததற்கு இனிமே பிறக்காம இருக்கிறதுக்கான விஷயம் இதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ இந்த விஷயங்களை ஒரு கிறிஸ்துவுக்கு முன்பு ஆறு நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்குறப்ப, ஒரு அந்த விஷயத்தை ஆழமா பார்த்தோம் அப்படின்னா அதுவோ அந்த காலகட்டத்துல இருந்த நாகரிகங்களை பத்தியும் பார்த்துக்கிறோம். நகரங்கள் எப்படி இருந்துச்சு, கிராமங்கள் எப்படி இருந்துச்சு, அங்க இருந்த பண்பாடு எப்படி இருந்தது, அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, என்ன மாதிரியான உணவை உண்டார்கள், இது எல்லாமே அந்த எளிய ஒரு பாலி மொழியில் அழகா எளிய மனிதனும் புரிந்து கொள்ளுமாறு. முதல்ல இந்த புத்த மத சமயம், சமண சமயம் எதுக்காக தோன்றியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாவே, இந்து சமயத்தில் இருந்த சில பின்பற்ற முடியாத விதிமுறைகளை மாற்றுவதற்காக எளிய முறையில் தோன்றிய மதம் தான் இந்த புத்த மதம். ஏன்னா ஹிந்து சமயத்துல எப்படி இருக்கு அந்த காலகட்டத்துலன்னா, பிராமணர்களுடைய ஆட்சி, பிராமணர்கள் அவங்க கையில தான் வந்து என்ன வச்சிருக்காங்கன்னு சொன்னோம்னா அந்த சமய வழிகாட்டு நெறிகளை வச்சிருக்காங்க. எவ்வளோ ஒரு புண்ணிய செயல் ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா, ஒரு வீடு ஒரு ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா வேள்வி நடத்தணும். அப்ப வேள்வி நடத்தணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படி கேட்கணும். அப்ப அந்த எளிதில் பின்பற்றக்கூடிய முறையா அது இல்லை, கடினமான முறையில் இந்து சமயத்தினுடைய சடங்காச்சாரங்கள் அந்த காலகட்டத்துல இருந்துச்சு. ஏன் எதுக்குன்னு கேட்டு தெரியும், என்னன்னு தெரியாம சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த மந்திரங்களை. அந்த உச்சரிப்புக்கு அர்த்தம் என்ன, இதை ஏன் நம்ம சொல்றோம், இதை ஏன் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுமே தெரியாம அந்த இந்து மதத்தின் இந்த கடினத்தன்மை காணப்பட்ட அந்த காலகட்டம். அப்ப அந்த கடினத்தன்மையை விட்டு மக்களை மீட்டெழுவதற்காக இடையில் வந்த சமயம் தான் அந்த புத்த சமயம். அதனால அந்த நூல்களும் எப்படி இருக்கு அப்படின்னா, எளிய மக்களும் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் பாலி மொழியில் எழுதப்பட்டது. பாலி மொழியில் எவ்வளவு எளிமையாக மக்களுக்கு தர முடியுமோ அவ்வளவு எளிமையாக வாழ்க்கை நெறிகள் அழகா சொல்லப்பட்டிருக்கு. இந்த எட்டு விஷயத்த, எட்டு நம்பிக்கைகளை, நன்னெறிகளை வாழ்வில் ஒருவன் கடைபிடித்தால் அவன் கண்டிப்பாக நற்கதி அடைவான் அப்படிங்கிறத எவ்வளவு அழகா எளிதா சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு புத்தர். இது போக அவர் அடுத்து என்னன்னா, ஒரு 45 ஆண்டு காலங்கள் இவருக்கு கிடைத்த இந்த ஞான ஒளிக்கு அப்புறம், அந்த வயசுக்கு அப்புறம் 45 ஆண்டுகள் எல்லா பகுதிகளுக்கும் பயணம் செய்து தான் கண்டறிந்த உண்மைகளை எல்லாருக்கும் போதனைகளாக கொடுக்கிறார். புத்த சமய மாநாடு, 3 மாநாடு ராஜகிருகம் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. இதற்காக இந்த காலகட்டத்துல வாழ்ந்த இன்னொருத்தர் யானை பார்த்தோம்னா அஜாத சத்ரு, பிம்பிசாரர், இவங்களையும் பார்க்கணும். பிம்பிசாரருடைய மகன் யாருன்னா அஜாத சத்ரு.
அஜாதசத்துருக்கு அப்புறம் வர்றப்பதான் அசோகர் இவங்கெல்லாம் வர்றாங்க. இந்த இவங்க பிம்பிசாரரும் சரி அஜாதசத்துருவும் சரி இந்த பௌத்த மதத்தினுடைய புத்தருடைய சீடர்களாக ஒரு காலத்து அந்த காட்டப்படுகிறவர்களா இருக்காங்க. அவங்களையும் பின்பற்ற சொல்லி அவங்களை சார்ந்த மக்களையும் பின்பற்ற சொல்லி ஒரு நாடே பௌத்த மதத்தை தழுவியது, பௌத்த மதத்தை நோக்கி சென்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் அசோகர் பின்னாடி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அசோகர் வந்து அந்த புத்த மதத்தை தழுவினார், புத்த மதத்திற்காக புத்த மதத்தை பரப்புவதற்காக தனது மகன் மகளை கூட வந்து இலங்கைக்கெல்லாம் அனுப்புனாரு அப்படின்னு பாக்குறோம். அதோட இலங்கையினுடைய வரலாற்றை நம்ம பாக்குறப்ப தீப வம்சம் மகா வம்சம் அப்படின்னு ரெண்டு நூல்கள் இருக்கின்றன. ரெண்டு நூல்லையும் ரெண்டுமே பௌத்த மதத்திற்கான நூல்கள். இந்த பௌத்த மதத்தினுடைய நூல்களை வைத்து இலங்கை வரலாற்றை எழுத முடியும். இலங்கை வரலாறு தீப வம்சம் மகா வம்சம் இல்லாம இலங்கை வரலாறு இல்லை. அதுல சில கருத்துக்கள் வந்து கொஞ்சம் முரண்பாடாக கூட இருக்கின்றன. ஆனாலும் முரண்பாடாக இருந்தா கூட தெளிவாக இலங்கை வரலாற்றை கூறுவதில் மகா வம்சம் தீப வம்சம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. தீப வம்சம் யார் எழுதுனாங்கிறது தெரியல, வரலாற்றா யாரு வரலாற்று ஆய்வாளராக இருந்தாங்கன்னு. பட் மகாவம்சம் வந்து யாரால எழுதப்பட்டது என்கிற விவரம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இலங்கையை சார்ந்த அரசர்கள் இலங்கையினுடைய வம்சாவளிகள்லாம் தெரியும். யார் முதல் அரசாண்டா, அவங்களுக்கு அடுத்து யார் அரசாண்டாங்க, அவ்வளவு தெளிவாக மகாவம்சத்தில் கூறப்படுது. மேலும் பௌத்த மதத்தை தழுவப்பட்ட முதல் நாடாக இலங்கையை குறிக்கப்பட்டு இலங்கையில்தான் வந்து முழுக்க முழுக்க பௌத்த மதம் முன்னேறுவதற்கு அந்த பௌத்த பிக்குனிகள் என்னென்ன செய்யணும், அவங்க சேவைகள் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே அதுல வந்து மகாவம்சத்துல கூறப்பட்டிருக்கு. மகாவம்ச நூலை பார்த்தோம்னா அப்படின்னு சொன்னோம்னா அந்த வரலாற்று பார்வையில நம்ம அதை பார்த்தோம்னு சொன்னோம்னாவும் இந்த புத்தருடைய புத்தர் வந்து அந்த காலகட்டத்துல ஒரு வெறுமையை அந்த சான்றுகள் இல்லாத தன்மை இல்லாம எவ்வாறு அந்த வரலாறானது அந்த காலகட்டத்துக்கு எழுதப்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்காற்றி இருக்கிறது இந்த நூல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இறுதியாக அவர் வந்து குசி நகரை நோக்கி செல்கிறார். குசிநகர்ல தான் வந்து அவர் பரிநிர்வாணம் அடைந்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம். அவர் பரிநிர்வாணம் அடைகிறதுக்கு முன்னாடி பன்றி மாமிசத்தை தனது சீடரிடம் பெற்றுக்கொண்டு அந்த பன்றி மாமிசத்தை சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே அவருக்கு வந்து உடல்ல வந்து இரத்த பேதி ஏற்பட்டு அவர் வந்து பரிநிர்வாணம் அடைகிறதுக்கு காரணமா இருந்தது. அப்ப அதுக்கு கூட சொல்றாரு, நீ கொடுத்த உணவுதான் வந்து நான் பரிநிர்வாணம் அடைகிறதுக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டாத கம்மாளர் மரபை சார்ந்தவர் சீடரவன் சொல்றாரு. சீடர்கிட்ட போய் சொல்றாரு, எப்படி ஒருவன் ஞானம் பெறுவதற்கு முதல்ல யார்கிட்ட உணவு வாங்கி சாப்பிட்றானோ அதை விட முக்கியமானது பரிநிர்வாணம் அடைவதற்கு முன்பாக உணவருந்தியது. நீ அந்த அளவுக்கு நீ முக்கியமானவன் ஆயிடுற, நீ வந்து குற்ற உணர்ச்சியோட இருக்க தேவையில்லை, இதுதான் இவருடைய மறைவிற்கு காரணம், நீ குற்ற உணர்ச்சியோட இருக்க தேவையில்லை அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்க. அதாவது சாதாரண எளிய மக்களிடம் கூட சென்று பழகுவது, ஒரு தோழமையோடு பழகுவது, இந்த உணர்வுகள் அங்க காட்டப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்துல மனிதர்கள் அப்படி இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் சொல்ல வேண்டிய மக்களுக்கு சேர வேண்டிய அவங்க என்ன எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றினா சரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப அந்த பௌத்த மதத்தினுடைய அவன் பிற மதங்களை மதித்ததா எப்படி அப்படின்னு பாக்குறப்ப பிற மதத்தை பற்றி குறை சொல்லவில்லை, ஆனால் பிற மதத்தை பற்றி உயர்வாகவும் சொல்லவில்லை, ஆனா புத்த மதத்தை பற்றி உயர்வாக கூறியிருக்கு. எல்லா இடத்துலையும் எந்த இடத்துலையும் பிற மத பிற மொழிகளை வந்து தாக்கியோ பிற மதங்களை தாக்கியோ எந்த இடத்துல வந்து சொல்லப்படல. அவர் குசி நகரத்திற்கு சென்று பரிநிர்வாணம் அடைந்தார் அப்படின்னு பாக்குறோம் கடைசியா. அப்ப அந்த இறுதியாக அவருடைய பரிநிர்வாண நிலை கூட நமக்கு சிற்பங்கள் எல்லாம் பார்த்தோம்னா தெரியும். அவர் பரிநிர்வாணம் அடைந்திருப்பாரு. அது அவரை சுத்தி இருக்கின்ற ஓவியங்கள் எல்லாமே சாதாரணமா வந்து மோர் விற்க போற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தலையில மோர் பானையோட அப்படியே அழுத நிலையில இருக்கிற மாதிரி, ஒரு சிறுவன் மன வருத்தத்தோடு இருக்கிற மாதிரி, இப்படி எல்லாருடைய உணர்வுகளையும் அப்படியே பிரதிபலிக்கின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம புத்த மத நூல்களையும் பார்க்குறோம். புத்த எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி வரை ஓவியங்களாக காணப்படுறதோ அது எல்லாத்திலையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. இவருக்கு பின்பு தோன்றியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மகாயானம் ஹீனயானத்தை பற்றி பார்க்குறோம். புத்தருடைய மறைவிற்கு பின்பு புத்த சமயமானது இரண்டு பிரிவாக பிரிஞ்சது அப்படின்னு பார்க்குறோம். இரண்டு பிரிவாக பிரிஞ்சது அப்படின்னா ஹீனயானம் மகாயானம். அப்போ ஹீனயானம் யாரு, மகாயானம் யாரு? ஹீனயானத்தை யார் பின்பற்றியவர்கள், மகாயானத்தை யார் பின்பற்றியவர்கள்?
அசோகரை சார்ந்த அசோகருடைய வழித்தோன்றல்கள் எல்லாமே அசோக மன்னர் பின்பற்றியது ஹீனயானம், மகாயானத்தை பின்பற்றியது ஹனிஷ்கர். இரண்டு பேருமே வந்து புத்த சமயத்திற்கு ரொம்ப வந்து உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு. அப்ப அசோகருடைய வரலாற்றை அறிவதற்கு கூட இந்த பௌத்த சமய நூல்கள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கின்றது. கனிஷ்கரை பற்றி அறிந்து கொள்ளவும் ரொம்ப உதவியா இருக்கு. அந்த கலிங்கப்போர், அசோகருடைய கலிங்கப்போரை பற்றி சொல்வது எல்லாமே. அப்ப அந்த ஹீனயானம் மகாயானத்துக்கு என்ன வித்தியாசம் ரெண்டும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, அவர் குசி நகர்ல போய் பரிநிர்வாணம் அடைந்த உடனே அவருடைய உடலை எரிக்கிறாங்க. அவருடைய உடலை எரித்து அந்த எண்வகை சாம்பலை அதை பிரித்து, அந்த சாம்பலை எட்டு வகையா பிரிச்சு எட்டு இடங்கள்ல வைத்து ஸ்தூபிகளாக விகாரங்களாக கட்டப்பட்டிருக்கு. அது எல்லாமே எட்டு இடங்களில் அவருக்கு நினைவு இருக்கு, நினைவாக வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர் மறைந்துட்டாரு அப்படின்னதுக்கு அப்புறம் ஹீனயானம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, புத்தரை கடவுளாக பார்க்கவில்லை, புத்தரை ஒரு குருவாகத்தான் பாக்குறாங்க. குருவா பார்த்து அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே பின்பற்றுவது, கடைபிடிப்பது மட்டுமே ஹீனயானத்துல இருக்கு. மகாயானத்துல பாக்குறப்ப என்னன்னா, புத்தரை கடவுளாகவே வழிபடுவதே மகாயானத்துல பெரிய விஷயமா இருக்கு. கடவுளாக வழிபடுவதுன்னா சிலை செஞ்சு, அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்து சமயத்தில் இந்த மூட நம்பிக்கைகள், அந்த கடினத்தன்மையை புரிந்து கொள்வதற்காக தான் திரும்பி வந்து என்ன செஞ்சு இந்த புத்த சமயம் தோன்றியதுன்னு பார்த்தோம். ஆனா புத்த சமயத்துல திருப்பி பழையபடி என்ன ஆகுதுன்னா, இந்த இந்து சமயத்தில் இருக்கின்ற அந்த உருவ வழிபாடு இது எல்லாமே திருப்பி உள்ள வருது மகாயானத்துல பாக்குறப்ப. மகாயான புத்த சமயம் முழுக்க முழுக்க அது சம்பந்தப்பட்டது. புத்தரையும் புத்தருக்கு பின்பு தோன்றியவர்களையும் கடவுளாக வணங்கியது மகாயானம். ஹீனயானம் புத்தரை குருவாக பார்த்து கொண்டு அவர் காட்டிய வழி நெறியைகளை பின்பற்றி அவர் பாதையில எப்படி போறது அப்படின்னு காட்டுச்சு. அந்த பௌத்த விகாரங்களுக்கு என்ன மாதிரி நன்கொடைகள் பெறுவது மக்களிடம், அது எல்லாமே அதுல கூறப்பட்டிருக்கு. மக்கள் வந்து பௌத்த துறவிகள் வந்து எந்த மாதிரியான அதாவது அன்பளிப்புகளை பெற வேண்டும், எந்த மாதிரி அன்பளிப்புகளை பெற வேணும், அது எல்லாமே விதிமுறைகளாக அவர் வகுத்துட்டு போயிட்டார். புத்தர் அன்பளிப்பு வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வாங்கினா எப்படி வாங்கணும், அதை வாங்கினதை என்ன செய்யணும், இது எல்லாமே அதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த புத்த துறவிகள் எதை பின்பற்றணும், எப்படி இருக்கணும், எப்படி உயிர் வாழணும், எந்த மாதிரி சாப்பிடணும், என்ன கிழமையில என்ன செய்யணும், இது எல்லாமே அவங்களுக்கு கோடிட்டு கடைபிடிக்க வேண்டிய கொள்கைகளாக இருக்கு. இன்னைக்கும் பௌத்த சமயம் இருக்கு உடம்பு, இன்னைக்கும் எண்ணற்ற மக்கள் வந்து பௌத்த சமயத்தை இன்னைக்கு அந்த பௌத்த சமய கொள்கைகளை பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. பௌத்த சமய துறவிகள், இந்த விகாரங்கள் எல்லாமே இன்னைக்கு இருக்கு. ஆனா அந்த மிகப்பெரிய அளவுல இல்லாம ஒரு குறுகிய அளவில் ஒரு சிறுபான்மையினராகத்தான் வந்து அந்த புத்த மத இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப எந்த மதமும் தோன்றியவுடன் முதல் சொல்றது என்னன்னா, உலகத்துடைய தோற்றத்துக்கே நாங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மதம் பேசும். எல்லா மதமும் பேசுவதே உலகின் தோற்றத்தை பற்றி பேசுவோம். உலகம் தோன்றியது, இயங்கியது, எல்லாத்துக்கும் என் மதம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லா மதங்களுமே சொல்லும். ஆனால் பௌத்தம் எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லல. உலகத்தின் தோற்றத்தை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே வந்து அது சொல்லவே படலை. எல்லாத்துலயும் இன்மை அப்படின்னு சொல்லுது, தோற்றமின்மை அப்படின்னு சொல்லுது. தோற்றமின்மை அப்படின்னு சொன்னோம்னா ஆன்மாங்கிறதுக்கு அழிவே கிடையாது. ஆன்மா இன்மை, துன்பம் இன்மை, இந்த மாதிரி தோற்றமின்மை அதான் சொல்லியிருக்கு. அதாவது இன்னைக்கு நான் வந்த கர்ம வினை, இன்னைக்கு ஒரு 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 செயலுக்காக நாம் துயரப்படுகிறோம், துன்பப்படுகிறோம் என்றால் அதற்கு காரணம் கர்ம வினை என்று சொல்லுகிறது. துறவரத்தை வலியுறுத்தல, இல்லறத்தில் இருந்து கொண்டே எந்த முறைகளை பின்பற்றினால் நற்கதி அடைவோம், பரிநிர்வாண நிலையை அடைவோம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால உலகத்துடைய தோற்றத்தை பத்தி எந்த இடத்துல வந்து சொல்லல, தோற்ற மின்மையத்தான் சொல்றாங்க. நம்ம இந்த உலகத்துல பிறந்துட்டோம், உலகத்துல பிறந்ததுனால வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்ப நமக்கு என்ன நல்லா இருக்கும், அதாவது பிறப்பை பற்றி கூறி, பிறப்பு துறவரம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, இறப்பு என்றால் என்ன, பரிநிர்வாணம் என்றால் என்ன, இந்த மாதிரி தெளிவாக எல்லாத்துக்கும் ஒரு விளக்க வர சொல்லி சொல்லியிருக்கே தவிர தோற்றத்துக்கு நம்ம காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை. துன்பங்களுக்கு நம்ம காரணம், நம்மளுடைய பிறவி பயன் என்ன அப்படின்னு பாக்குறப்ப, இந்த ஆன்மாவை கடந்து, ஆன்மாவுக்கு என்னைக்குமே அழிவே கிடையாது. உயிர் பிரிஞ்சிட்டா கூட
ஆன்மா நிலைச்சிருக்கும். அதைத்தான் வந்து தொழுதே தவிர தோற்றத்தை பற்றி கூறுகின்ற பொழுது பௌத்த மதம் முழுக்க முழுக்க என்ன நெறிகள் வழியா அவங்க போகணும், மக்கள் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கே தவிர தோற்றத்திற்கு காரணமே நாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து எந்த இடத்துலயும் பௌத்த மதம் வந்து சொல்லல. அழியாமை நிலையாமை அதை பத்தி தான் சொல்லியிருக்கு எல்லா இடத்துலயுமே. அதே போல சார்பில் தோற்ற கொள்கை அப்படின்னு பாக்குறப்ப எதை சார்ந்து எதை சார்ந்து எதை சார்ந்து ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம வந்து பற்றற்று இருப்பது அப்படிங்கறத எந்த இடத்துலயும் சொல்லல. பற்றற்று இருப்பதுனா ஒண்ணுக்கும் ஒண்ணுக்கும் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். இங்க அப்படி சொல்ல வரல. ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்கின்றது, உன்னோட சார்ந்து இன்னொன்று இருக்குது, இந்த மாதிரிதான் தோற்றங்கள் இருக்கின்றன. இந்த தோற்றத்தை தாண்டி என்ன விழிப்புணர்வு வர வேண்டும் என்று நமக்கு கூறுது சார்பில் தோற்றா கொள்கை. அந்த தோற்ற கொள்கை எப்படி இருக்கு? துன்பத்துக்கும் ஆசைக்கும் தோற்றம் வந்து ஒண்ணு போல தொடர்பு இருக்கு, உன்னை ஒண்ணு சார்ந்து இருக்கு. ஆசைப்படுறதுனால துன்பப்படுறாங்க, துன்பப்படுறதுனால கஷ்டப்படுறாங்க. அப்ப இது வந்து சார்பில் தோற்றம். ஒரு சார்பை சார்ந்து 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 அடுத்த விஷயம் இருக்கு, அடுத்த நிகழ்வு இருக்கின்றது. ஒண்ணுக்கும் ஒண்ணுக்கும் தொடர்பு இல்லாம இல்லை, எல்லா விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை அப்படிங்கிறத சார்பில் தோற்ற கொள்கை. பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல நிறைய விஷயம் இருக்கு, அந்த தோற்றங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கின்றது. எனக்கு இந்த நற்கதி கிடைச்சிருக்கு, நான் இந்த ஞானம் பெற்றேன், நீங்களும் இந்த ஞானம் பெற்ற உங்களுக்கும் கிடைக்கும். அப்ப நீங்க இப்படி இருங்க, நல்ல எண்ணங்களை கொண்டு இருங்க, நல்ல செயல்களை செய்யுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. இந்த எண்ண மாதிரி இருந்ததுன்னா அப்ப நல்ல எண்ணம் என்றால் என்ன, நல்ல செயல் என்றால் என்ன? யாரையும் துன்புறுத்தி பார்க்காத வகையில் நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒன்னு ஒண்ணு 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 பின்னி பின்னி அந்த சார்பில் தோற்றம் என்பது இருக்கின்றது பௌத்த மதத்தில். அதுல கடவுள் கோட்பாடு அப்படின்னு பாக்குறப்ப கடவுளை இல்லைன்னு சொல்லல, ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது என்று மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு. கடவுள் அப்படின்னு சொல்லி யாரையுமே இவங்க சொல்லல. நம்ம சங்க காலத்துல பார்த்தோம்னு சொன்னோம்னா இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம். அந்த நம்ம இயற்கையோடு ஒன்றி வாய்ந்தவ பார்த்தா மலையை கடவுளா வணங்கியிருக்காங்க, நெருப்ப கடவுளா வணங்கியிருக்காங்க. அடுத்த கால வேத காலத்துல பாக்குறப்ப அந்த நெருப்பிற்குரிய கடவுள் யாரு, மலைக்குரிய கடவுள் யாரு, வர்ண பகவானே கடவுளாக வணங்கியிருக்காங்க. இந்த காலகட்டத்துல பாக்குறப்ப புத்த மதத்தினுடைய காலகட்டத்துல பாக்குறப்ப ஒரு சக்தி நம்மளை சுத்தி ஒரு எண்ணற்ற சக்தி இருக்கின்றது. அந்த எண்ணற்ற சக்தியை நாம் எவ்வாறு பெற வேண்டும், எவ்வளவு அது நமக்கு நம்மளை மீறி நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கின்றது. கடவுள் என்று அதை கூறவில்லை, ஒரு சக்தியாக அதை உருவகப்படுத்தி கொண்டாங்க. அதை அணுகுவதற்கு நம்ம என்ன வந்து பண்ணணும், பிறவியா பிறந்துட்டோம். சாதாரண ஒரு புத்தரை வந்து என்ன சொல்ல, நான் சாதாரண ஒரு குடிமகனாகத்தான் அவர் பாக்குறாரு தனியா. உங்கள ஒருத்தவனாதான் நான் காட்டுகிறார் எந்த இடத்துலயும். அவரை கடவுளை ஒசத்தி எந்த இடத்துலையும் காட்டவே இல்லை. கடவுளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சக்தியை எவ்வாறு அனுபவிப்பது, சக்தி நம்ம நம்மளை சுத்தி சக்தி இருக்கிறது, எண்ணற்ற சக்திகள் இருக்கின்றன, எண்ணற்ற சக்திகளும் கடவுள்களே அப்படிங்கிறது அவருடைய கோட்பாடு. உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, எனக்குள்ள ஒரு சக்தி, நீ ஒரு கடவுள்னா நானும் ஒரு கடவுள், நீ ஒரு மனிதன்னா நானும் ஒரு மனிதன், எனக்கு இது கிடைச்சிருக்கு உனக்கு அது கிடைக்கணும். அதுதான் வந்து கடவுள் கோட்பாடா வந்து சொல்றாங்க. அப்ப பௌத்தம் விதைத்த விதை என்ன, அறிவியலை சார்ந்திருக்கின்றதா? அறிவியல் நம்ம அறிவியல்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் அறிவியல் பூர்வமான ஆதாரப்பூர்வமான விஞ்ஞான பூர்வமான ஆதாரத்தோட ஒன்னு சொன்னாதான் அது அறிவியல் சார்ந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப பௌத்த மதம் அறிவியலை சார்ந்திருக்கின்றதா அப்படின்னு பார்த்தா அறிவியலை சார்ந்து இல்லை. அதுல மிகைப்படுத்தி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது யாரால் சொல்லப்பட்டது என்பது தெரியவில்லை. ஆனால் சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்மளால ஏத்துக்க முடியல சில விஷயங்களை. ஆனா சில விஷயங்களை ஏத்துக்க முடியுது. எதை ஏத்துக்க முடியுது அப்படின்னு சொன்னா அவருடைய என்ன கருத்துக்கள், அவர் கூறிய கருத்தோட்டங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பௌத்தம் விதைத்த விதை என்ன அப்படின்னு சொன்னா மனுஷன்கிட்ட ஒரு மனிதனாக பிறந்தவன், இந்த மனிதனாக பிறந்த பிறவியை கடந்துதான் ஆகணும்.
துறவரம் பூண்டோம்னா தப்பிச்சு போயிடலாமா? கிடையாது. அப்ப துறவரம் பூண்டாலும் என்னென்ன செய்யணும்? துறவரம் பூணுங்க, பூனி பௌத்த மத பிக்குகளா இருங்க, பிக்குணிகளா இருங்க, அதாவது ஆண்கள் பெண்கள் பிக்குகள் பிக்குணிகள் வாங்க, இந்த மாதிரி இருங்க. ஆனா அப்பையும் நீங்க எதெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி விதிகள் தான் கூறப்பட்டிருக்கே தவிர, இந்த வாழ்க்கையில இருந்து தப்பிச்சு போறது எதுவுமே கொடுக்கல. வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து எவ்வாறு கடக்க வேண்டும், வாழ்க்கை என்ற பெரும் ஓடம், இந்த பெருங்கடல், இந்த வாழ்க்கை பெருங்கடலை கடப்பதற்கு உரிய ஒரு தோணியாக பயன்படுத்திக்கோங்க பௌத்த கருத்துக்களை தான் புத்தர் சொல்றாங்க எல்லா இடத்துலையும். அவருடைய சீடராக யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, அவருடைய அவர் பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துருவாங்க, அவங்க சிற்றன்னை தான் அவங்கள வரப்பாங்க, அவங்க தான் மகா பிரஜாதிபதியா பின்னாடி வர்றாங்க, சீடராக இருக்கிறார்கள். அவருடைய மகன் ராகுலன் அவரும் வந்து சீடராக மாறுகிறார், புத்தருடைய சீடராக வருகிறார். அதுபோல அவருடைய தேவதத்தன், ஆனந்தன், இந்த மாதிரி நிறைய அவருடைய எண்ணற்ற சீடர்கள், அவங்க எல்லாமே அவருடைய நெருங்கின உறவினர்கள். அப்ப இந்த பௌத்தம் மக்களுக்கு விட்டு சென்ற பாதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சார்பில் தோன்றாத கடவுள் கோட்பாடுகளை கொடுத்து நல்வழிப்படுத்துவது மட்டுமே பௌத்த மதத்தினுடைய கருத்து. இதுக்கடுத்து நம்ம பார்க்கறோம் அப்படின்னம்னா, இது வந்து நான் வந்து இதுவரை நம்ம பார்த்தது வந்து வரலாற்று பார்வையில் பௌத்த மதம் கொடுத்த கருத்துக்கள், கதை, இது அதாவது பௌத்த நூல்கள், தம்மபாதம், மகாவம்சம், தீபவம்சம், எல்லாமே புத்தருடைய பிறப்புகளை பத்தி சொல்லுது. பிறப்பு, புத்தருடைய பிறப்பு, புத்தருக்கு இதுக்கு முன்னாடி என்ன பிறந்தாரு, என்ன பிறவில, வேற என்ன பிறவில என்னவா இருந்தாரு, இது எல்லாத்த பத்தியும் சொல்லுது. ஜாதக கதைகள், புத்தருடைய பிறவியை பத்தி அதிகமா சொல்றது ஜாதக கதை. இதுக்கப்புறம் அடுத்து நம்ம பாக்குறப்ப வரலாற்று பார்வையில பாக்குறப்ப கதைகள் மற்றும் சரித்திரங்கள் நிறைய இருக்கு. வரலாற்றுல எண்ணற்ற கதைகள் இருக்கு, எண்ணற்ற சரித்திரங்கள் இருக்கு, சங்ககாலத்துல இருந்து பாக்குறோம் நம்ம. இது எல்லாமே என்ன சொல்லுது, என்ன இதுக்குள்ள வந்து நம்ம என்ன வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம், இதை அப்படியே ஏத்துக்கலாமா? அப்படியே ஏத்துக்கவே முடியாது, அப்படியே ஏத்துக்கவே முடியாது. அந்தந்த காலகட்டத்துக்கு அதாவது இப்ப நம்ம அக்பரை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஐனி அக்பரி, அக்பர் நாமா, இந்த ரெண்டு நூலை பாக்குறோம். ஐனி அக்பரி, அக்பர் நாமா யார் எழுதியது அப்படின்னு சொன்னோம்னா, அக்பருடைய அவைக்கள புலவர் எழுதுறார், அபுல் பாசல் எழுதுறார். அபுல் பாசவர்ங்கிறவரு அக்பருடைய அவைக்கள புலவர். அப்ப அவைக்கள புலவராக இருக்கின்ற அபுல் பாசல் அக்பரை பத்தி என்ன எழுதியிருப்பாரு? நல்ல விஷயங்களை மட்டும் எழுதியிருப்பாரா, தீய விஷயங்களை எழுதியிருப்பாரா? அவருடைய அவைக்கள புலவரானவர் ஒரு சார்ந்துதான் எழுதியிருப்பார் கண்டிப்பா. அக்பருடைய புகழாரம் சுட்டப்படுகின்ற விஷயங்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும். கண்டிப்பாக அக்பருக்கும் ஒரு சிறிய ஒரு எதிர்மறை எண்ணங்கள்லாம் இருந்திருக்கலாம். அந்த எதிர்மறை எண்ணங்கள் எங்கேயுமே காட்டப்பட்டிருக்காது. அப்ப ஒரு சார்ந்து எழுதப்பட்ட அந்த விஷயங்களை வரலாற்றுக்கு பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறிதான். ஆனா இதை வைத்து அதை வந்து அதுக்காக வந்து ஒரு புறந்தள்ளி விட முடியாது. அது காட்டும் நூல்கள் என்ன, அக்பருடைய அந்த சரித்திரத்தில் இருந்து அந்த காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன என்று தெரிந்து கொள்ளலாம். ஆனா அதை கண்டிப்பா நம்ம பயன்படுத்தி ஆகணும், வரலாற்றுக்கு மேற்கோள்களாக பயன்படுத்தி தான் ஆகணும். அவருடைய படை திட்டம் என்ன, அவருடைய சமயம் என்ன, தீன் இலாகி என்ற மதத்தை பின்பற்றினார் அப்படின்னு பார்ப்போம். அப்ப அவரது மத கொள்கை என்ன, இவ்வளோ பெரிய நாட்டுக்கு ஒரே மதம், இவ்வளவு ஒரு நல்ல கொள்கை. இன்னைக்கு இருக்கின்ற மத கலவரத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல ஒரு நல்ல ஒரு எண்ணம். இந்த எண்ணங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமே தவிர முழுக்க முழுக்க அதை நம்பி வரலாற்றை வந்து புனைய முடியாது. இது போல கதைகள் மற்றும் சரித்திரங்கள் எண்ணற்று காணப்படுகின்றன. காவிய இலக்கியங்கள், சரித்திரம் சொல்றப்ப பாக்குறப்ப ஹர்ஷ சரிதம், ஹர்ஷ சரிதத்தை எழுதியது யாருன்னா பானபட்டர். பானபட்டர் யாரு? ஹர்ஷருடைய புலவர், ஹர்ஷருடைய அவைக்கள புலவர். இந்த பானபட்டர் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த ஹர்ஷ சரிதத்தை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஹர்ஷர் யாரு, அவருடைய பிறப்பை பற்றி மட்டும் மிக தெளிவாக இரண்டு அத்தியாயங்கள் மூலமும் அதையே எழுதியிருக்காரு, ஹர்ஷருடைய பிறப்பை பற்றி. அப்ப ஹர்ஷருடைய பிறப்பை பற்றி சொல்றப்ப ஹர்ஷருடைய அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அந்த அப்பா அந்த வம்சா வழியே தெளிவா தெரியும். ஹர்ஷர் எந்த வம்சத்தை சார்ந்தவர், எந்த நாட்டு பகுதியில் பிறந்தவர்,
அவருடைய தாயார் யாரு, தமக்கையார் யாரு, அவருடன் பிறந்தவர்கள் யார் யாரு, இவ்வளோ தெளிவாக அவருடைய வம்சாவளி குறிப்பிடப்படுகிறது. ஹர்ஷ சரிதம். அதன் பின்பு அவருடைய படையெடுப்புகள் என்ன, அவருடைய சீர்திருத்தங்கள் என்ன, அவர் நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாரு, அவருடைய இறப்பு எவ்வாறு இருந்தது, அவர் காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்தன, இது அனைத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஹர்ஷ சரிதத்துல இருந்து. இது சரித்திரம். அப்ப காவிய இலக்கியங்கள்னா என்ன அப்படின்னு பாக்குறப்ப நம்ம காளிதாசனது காவியங்களை பார்க்கலாம். ரகுவம்சம், மேகதூதம், இதெல்லாம் இவர் எழுதியது. ரகுவம்சம், ரகுவம்சம் என்பது ராமனின் அவதாரத்தை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு நூல், ஒரு இலக்கியம். ரகுவம்சம் என்றாலே ஒரு சூரிய வம்சத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. அப்ப ராமரை பற்றி மட்டும் அதுல குறிப்பிடல, ராமருக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாரையுமே சொல்ல, ராமருக்கு முன்னாடின்னு சொன்னோம்னா அவங்க அப்பா, அவங்க அவங்க தாத்தா எல்லாத்தையும் சொல்லி, ராமருக்கு பின் வருகின்ற வழித்தோன்றல்களையும் சொல்லி, அதுல ராமருடைய பங்கு என்ன, ராமருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி தெளிவாக கூறப்பட்டிருக்கு ரகுவம்சத்தில். அப்ப காளிதாசன் தன்னுடைய காவியத்தை படைக்கிறப்ப முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்களேன், ஒரு ஏதாவது ஒரு கடவுளை வணங்கி விட்டுத்தான் அந்த காவியத்தை எழுத வேண்டும். காவியம் எழுதப்படுவது ராமருக்கு. ராமரின் காவியத்தை எழுதுகின்ற காளிதாசன் முதலில் வணக்கத்தை யாருக்கு வைக்கிறார் அப்படின்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் வைக்கிறார். சிவனையும் பார்வதியும் பிரிச்சு பார்க்க முடியாது, சிவனுக்கும் பார்வதிக்கும் சேர்ந்து ஒரு வழிபாட்டு விஷயத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் காளிதாசன் தன்னுடைய காவியத்தை வரைய ஆரம்பிக்கிறார். ரகுவம்சமாக, ரகுவம்சத்துல பாக்குறப்ப அந்த காலத்துல இருந்த கிராம நாகரிகம் எப்படி இருந்துச்சு, நகர நாகரிகம் எப்படி இருந்தது, அரசருக்குரிய பண்புகள் என்ன, ராமர் ஏன் பட்டாபிஷேகம் சூட்டல, தசரதன் ஏன் என்ன செஞ்சாரு, இது தெளிவாக ஒரு கதையாக நமக்கு கூறினால் கூட அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நாம் நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. அது போல குமார காவியம் இந்த நூலும் இதுல எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, இந்த ரகுவம்சத்தை எழுதுகின்ற பொழுது, ராமரை பற்றி எழுதுகின்ற பொழுது, ராமரையும் லட்சுமணரையும் விஸ்வாமித்திரர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு பாதுகாவலனாக தன்னுடைய வேள்விக்கு பாதுகாவலனாக நியமனம் செய்கிறார். அப்ப நியமனம் செய்கின்ற பொழுது அவங்களுக்கு சில விஷயங்களை வலியுறுத்துறப்ப ராமருக்கும் லட்சுமணருக்கும் விஸ்வாமித்திரர் கூறியதாக வருகிறது குமார காவியம். குமார காவியம் என்பது என்னன்னு சொன்னோம்னா, முருகனின் பிறப்பு, முருகன் எப்படி பிறந்தாரு, ஆறுமுக கடவுள் நம்ம சொல்லுவோம், ஆறு குழந்தைகள் ஆகி அப்புறம் ஒரு சேர படைச்சாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதெல்லாம் எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த காளிதாசனுடைய காவியங்கள் இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த ஆறு குழந்தைகளாக முருகனுடைய பிறப்பு, அப்புறம் முருகனுடைய வளர்ப்பு, அப்புறம் அவர் எப்படி சூரனை சம்ஹாரம் செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த, முருகனுடைய திருமணம் எல்லாத்தையும் விஸ்வாமித்திரர் கதை சொல்ற மாதிரி, யாருக்கு, ராமருக்கும் லட்சுமணருக்கும் ரகுவம்சத்துல விஸ்வாமித்திரர் கதை சொல்ற மாதிரி குமார காவியம் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு எளிமையான விஷயம் பாருங்க, எவ்வளவு எளிமையா பாமர மக்கள்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு செய்யறதுக்காக எந்த மாதிரி சொன்னா, அது ஒரு நாடக வடிவத்திலையும் வழங்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கிறப்ப மக்களுக்கு வரலாறு அவங்களை சென்று அடைந்து உள்ளது. காவியங்கள் வாயிலாக, சரித்திரங்கள் வாயிலாக, கதைகள் வாயிலாக. அப்ப கதையெல்லாம் அவன் வந்து அப்படியே நம்ப வேண்டாம், கட்டுக்கதைகளும் இருக்கும், அதுல கொஞ்சம் கட்டுக்கதைகள் இருக்கும், இருந்தாலும் முழுக்கதை நம்பலைனா கூட நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து ஒரு வரலாற்று பார்வையில் நம்ம பார்க்கலாம், வரலாற்று செய்தி அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். காவிய இலக்கியங்கள் இதெல்லாமே சரிதத்தை கூறி நிறைய அவர் எண்ணற்ற அரசர்களின் சரிதங்கள் எல்லாமே அவங்க புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் வாயிலாக, அவர்கள் கூறப்பட்ட ஒரு கதையின் வாயிலாக, ஒரு நாடகத்தை வடித்து கொடுத்துருக்காங்க, அந்த நாடக வாயிலாக அந்த சரித்திரங்கள் எல்லாமே நம்ம இங்க தெரிஞ்சுக்க முடியுது. இதோ கூட காளிதாசனுடைய இன்னொரு பார்த்தோம்னா மேகதூதம். மேகதூதம், அந்த மேகதூதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தலைவன் தன்னுடைய தலைவிக்கு
மேகத்தை தூதாக வைத்து ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி. ஒரு தவறு செஞ்சதுனால ஒரு தலைவனானவன் அந்த அரசனால் நாடு கடத்தப்பட்டுட்டான். அந்த நாட்டுல இருக்க முடியாது. தவறு செஞ்சதுனால ஒரு பனிஷ்மெண்ட், அவருக்கு ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அந்த தண்டனையினால் அவர் வந்து என்னவா இருக்காரு, நாடு கடத்தப்பட்டு வேற நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த வேற நாட்டுக்கு கூட்டு போறப்பக்கா, நாடு கடத்தி போறப்ப வழியில பாக்குற மேகத்தை பார்த்து என்னுடைய தலைவிட்ட போய் இந்த இந்த நிகழ்வை சொல்லிருன்னு சொல்லி மேகத்தை தூதாக வைத்து பாடியதுதான் மேக தூதம். இவ்வளவு எளிதா இருக்கு பாத்தீங்களா. அதனால பின்னாடி பாக்குறப்ப ராமர் சீதைக்கு அன்னத்தை தூது விட்டாருங்கிற மாதிரி கூட நமக்கு அதுல இருந்த ரகுவம்சத்துல காணப்படும். எளிமையான விஷயம், அதாவது இவ்வளோ பெரிய விஷயத்த கூட ரொம்ப எளிமையா கற்பனை நயத்தோடு. ஒரு அரசனானவன் சாமானிய மனிதனோட எப்படி உழவோடு இருந்தார். இந்த ராமகாவிய இந்த ரகுவம்சத்துல பாக்குறப்ப குகனோடு எப்படி ராமனுக்கு தொடர்பு இருந்தது. ஒரு சாதாரண படகோட்டி, ஒரு படகோட்டியிடம் ஒரு அரசன் எவ்வாறு பழகிறார், ஒரு நண்பனை போல பழகிறார். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு இலக்கிய வாயிலாக நமக்கு அந்த வரலாற்று செய்திகளை வந்து சேர்கின்றன. சாகுந்தலம், ரகுவம்சம், மேகதூதம், குமார சம்பவம் எல்லாமே நம்ம இந்த காளிதாசனுடைய காவியங்களா பார்க்கிறோம். சங்ககாலத்துல பாக்குறப்ப நிறைய நூல்கள் இருக்கு, எண்ணற்ற நூல்கள் இருக்கின்றன. எண்ணற்ற நூல்களிலும் ஒவ்வொன்றும் ஒரு அறம் சார்ந்த செயல்களும் இருக்கு, அறநூல்களும் இருக்கின்றன, புறநூல்களும் இருக்கின்றன. அறச்செய்திகளை வலியுறுத்துவதும் இருக்கின்றது, புறச்செய்திகளை வலியுறுத்துவதும் இருக்கிறது. அறம் சார்ந்த கருத்துக்கள் அப்படின்னு சொன்னா ஒரு இல்லறம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு விருந்தோம்பல் பண்பு எப்படி இருக்க வேண்டும், ஒரு நண்பனுக்கான குணம் என்ன, இது எல்லாமே அறம் சார்ந்த நூல்களில் கூறப்பட்ட விஷயம். அதை நம்ம வரலாற்று பார்வையோடு அதை பார்க்க வேண்டும். வரலாற்று பார்வையோடு பார்த்து அதுல ஆதாரத்தோடு இருக்க வேண்டிய சில தகவல்கள் நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி பாக்குறப்ப மிக சரி இந்த விஷயம் எதை பாக்குறோம்னா அந்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் பார்க்கிறோம். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் எழுதப்பட்ட, இந்த இளங்கோவடிகள் யாரு அப்படின்னா அவரும் ஒரு அரச பரம்பரையை சார்ந்தவர். ஒரு அரச பரம்பரையை சார்ந்தவரும் சாதாரண குடிமகன்கிட்ட எப்படி இருந்தாங்க, ஒரு சாதாரண பெண்ணுக்கு கூட அந்த அரசபையில் போய் பேசி என்ற உரிமை வழங்கப்பட்டிருக்கு பாருங்க. கண்ணகி போய் பாண்டிய அரசவையில என்னுடைய சிலம்பை தொலைத்து விட்டேன், என்னுடைய சிலம்பு திருடப்பட்டதாக என்னுடைய கணவர் வந்து இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிருக்காரு, அதாவது சிலம்பை அரசியுடைய சிலம்பை திருடியதாக எனது கணவர் குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கார். அப்ப நான் என்னுடைய அந்த இடத்துல என்ன வருதுன்னா கற்பு நெறி அப்படிங்கிறது சொல்லப்படுது. எந்த விஷயம் இருக்கணும் பெண்களுக்கு அப்படிங்கிற கற்பு நெறியும் சொல்லப்பட்டு அதுல தவறு நடந்துச்சுன்னா அந்த பெண் என்றால் கூட அவங்களால எந்த அளவிற்கு ஒரு அரசனை கூட கேள்வி இருக்க முடியும். அப்ப அந்த இடத்துல என்ன பேசப்படுது அப்படின்னா அந்த உரிமை பேசப்படுகின்றன. ஒரு மனிதனுக்கான உரிமை, குற்றத்தை தட்டி கேட்கின்ற உரிமை சாமானிய மக்களுக்கும் உண்டு அரசன் முன்பு அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயம் அதுல நமக்கு புலப்படுது. இன்னைக்கு நம்ம நீதிமன்றத்தை அணுகிறோம் செய்யறோம், அன்னைக்கு அப்படி இல்லை அந்த காலகட்டத்துல. அப்ப எவ்வளவு எளிதாக அந்த அரசவையில் போய் தனக்கு பாதிக்கப்பட்ட அநீதிக்காக, தனக்கு கிடைத்த அநீதிக்காக போராடி இருக்காங்க ஒரு பொண்ணுன்னு தெரியுது. அதே போல அந்த பாண்டிய மன்னனும் தவறு செய்தோம் அப்படின்னு சொல்லி வருந்தி உடனடியா உயிரை நீட்டார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இதெல்லாம் அந்த எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக நீதி வழங்குவது செய்திகள் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதுபோல மணிமேகலை, சிலப்பதிகாரத்தை பின்பற்றி மணிமேகலை, ஒவ்வொரு காவியங்களினுடைய ஒவ்வொரு காவியத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒன்னொன்னுக்குள்ளேயும்
இருக்கின்ற கற்பனை கற்பனை தலைவர்கள்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்கதான் முழுவதும் வரலாற்றுல இருந்திருக்காங்க. அத வந்து ஒரு நம்ம வந்து மிகைப்படுத்தி இருக்காங்கன்னு நம்ம ரொம்பவும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கின்றது, அது மக்களிடம் கொண்டு சொல்லப்படுகிறப்ப ஒரு சிறந்த உபயமை நயத்தோட சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப அந்த காலகட்டத்துல எப்படி சுற்றுச்சூழலை பாதுகாத்தாங்க, எப்படி மக்கள் வந்து பண்பாட்டுல உயர்ந்திருந்தாங்க, வியாபாரம் எப்படி நடந்துச்சு, வணிகம் எவ்வாறு நடந்தது, யார் யாரெல்லாம் தமிழகத்துக்கு வந்து வருகை புரிந்து வியாபாரம் பண்ணாங்க. ஏன்னா கோவலன் என்பவன் அந்த இடத்துல என்ன பண்றாரு, ஒரு வியாபாரியாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். அப்ப வியாபாரியாக அறிமுகப்படுத்தப்ப அவர் எந்த நகையை கொண்டு எங்க போய் வித்தாரு, எந்த நகையை வச்சு வியாபாரம் பண்ணாரு, எந்த இதெல்லாம் பண்ண, அப்ப இதெல்லாம் வர்றப்ப அப்ப இதுல சித்தரிக்கப்படுகின்ற விஷயங்கள் நம்ம ஏதுவா பார்க்கலாம். பூம்புகார், பூம்புகார் நம்ம இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு துறைமுகமா தான் நம்ம இன்னைக்கு துறைமுகமாக ஒரு காலத்துல ரொம்ப சிறந்து விளங்கிய துறைமுகமா பாக்குறோம். இன்னைக்கு அதுல வந்து நிறைய அங்க கண்டெடுக்கப்பட்ட அகழ்வாராய்வு சின்னங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இதுல நடந்த விஷயங்கள் எல்லாமே அதுல வந்து உண்மையாக நமக்கு இருக்கு. வந்திருக்காங்க ரோமானியர்களும் கிரேக்கர்களும் வந்திருக்காங்க, வந்து வியாபாரம் புரிந்திருக்காங்க. அவங்க எங்க தங்கியிருந்தாங்க, அவங்க தங்கியிருந்த இடத்துல தோண்டப்பட்ட இடத்துல பார்த்தா முழுக்க முழுக்க ரோமானிய குவளைகள், முழுக்க முழுக்க ரோமானியர்கள் பயன்படுத்தி அந்த அவங்களுடைய ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்கு, கிரேக்க நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அப்ப பெரிய பெரிய மரக்கலங்கள்லாம் வந்திருக்காங்க கிரேக்கர்களும் ரோமானியர்களும். இந்த நிலை தெரிய வருது. இது ஒரு வரலாற்று பார்வையோடு பார்க்கின்ற பொழுது நமக்கு அந்த வரலாற்று நிகழ்வுகள் அந்த காலத்துல இப்பெல்லாம் நடந்துருக்கலாம். நம்மளா ஒரு அப்படியே போயிடுறோம், நம்ம ஒரு பூம்புகார்னு ஒரு பட்டணத்தை வந்து நம்ம கண் முன்னாடி நிப்பாட்டி அந்த பூம்புகார் நட்டத்தினால பட்டணத்துல நல்ல வியாபாரம் நடக்கிற மாதிரி இங்க இருக்கின்ற மக்கள் அப்ப எதை கொடுத்துருப்பாங்க, அப்ப பணப்பரிமாற்றம் இருந்ததா, பணப்பரிமாற்றம் இல்லை என்றால் எவ்வாறு வியாபாரம் நடந்திருக்கும், அப்ப அவங்க எதை விரும்பி வாங்கினாங்க, அப்ப அவங்க அங்கிருந்து எதை கொண்டு வந்தாங்க, கிரேக்கர்களும் ரோமானியர்களும் வரப்ப சும்மா வரல, அப்ப அவங்க வர்றப்ப என்ன கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து இங்க ஒரு பொருளை கொடுத்துட்டு தான் இங்க இருந்து இன்னொரு பொருளை எடுத்துட்டு போயிருப்பாங்க, எடுத்துட்டு போனாங்களா, தங்கி வணி புரிந்தாங்களா, கடல் கோள் சீற்றம்லாம் அப்ப வந்திருக்கா, நாகைப்பட்டினம் பூம்புகார் இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு அழிவின் சின்னமாக நம்ம இன்னைக்கு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த காலகட்டத்துல இருந்திருக்கிறது உண்மை, ரொம்ப வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய ஒரு வணிக நகரமாக பூம்புகார் இருந்திருக்கின்றது, மதுரை இருந்திருக்கின்றது, நமக்கு இதுல தெரியுது, இது எல்லாமே இதுல தெரிய வருது. கிரேக்கர்களும் ரோமானியர்களும் சேர்ந்து வந்து நம்மகிட்ட வணிகம் புரிய வந்ததுனால அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு, யவனர்கள். யவனர்கள் என்றார் கேக்க ரோமானியர் ரெண்டையும் சேர்த்து சொல்றதுக்கு தான் யவனர்கள். இந்த யவனர்களுக்கு என்ன இங்க நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா மிளகு. மிளகுக்கு இன்னொரு பேரே உண்டு, யவனப்பிரியா அப்படின்னு ஒரு பேரே உண்டு. யவனப்பிரியா என்றால் மிளகு என்ற அர்த்தம். மிளக அவ்வளோ விரும்பி வாங்கிட்டு போயிருக்காங்க இங்கிருந்து. அதற்கு ஈடாக தங்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள், மதுபானத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு பண்டமாற்று முறையில் வியாபாரம் நடந்தது தெரியுது. சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதி கோவலன் கண்ணகியை மட்டும் பட்டியிட்டு காட்டவில்லை, மணிமேகலையினுடைய தான தர்மத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை. அந்த காலத்துல மக்களுக்கு என்ன தேவை இருந்துச்சு, மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, சமூகம் எவ்வாறு இருந்தது, சமுதாயம் எவ்வாறு இருந்தது, பொருளாதாரம் எவ்வாறு இருந்தது, அரசன் என்பவன் எவ்வாறு இருந்தார், எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு அந்த சிலப்பதிகாரத்தை சொல்ல வர்றப்ப அரசன் வர்றாரு. அரசன் வந்து வர்றப்ப சாதாரண மனிதன்கிட்ட கேட்டு வராராம், இங்க இந்த மரத்தோட பெயர் என்ன, இந்த மரம் வருஷம் ஃபுல்லா கனி கொடுக்குமா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு சாதாரண ஒரு அரசருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. அப்படி அவர் நினைக்காம சாதாரண மனிதனிடம் கூட கலந்துரையாடல் இருந்திருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுறப்பத்தான் அந்த சாதாரண மனிதனுக்கு ஒரு பயம் இல்லாம நம்மகிட்ட சுதந்திரமாக பேசுவான் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கின்றது. அப்ப ஒரு விஷயத்த பரிமாற்றல், ஒரு விஷயம் எவ்வாறு பரிமாறப்பட்டிருக்கிறது என்று தெரியவில்லை.
அச்சய பாத்திரம், அல்ல அல்ல குறையாத பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். அதுல வந்து தான தர்மங்கள் பண்ணாங்க மணிமேகலை அப்படின்னு பாக்குறோம். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அந்த காலத்துல அறம் பொருள் எவ்வாறு சிறந்து விளங்கியது, அரசியல் ஸ்திரத்தன்மை எவ்வாறு இருந்தது, மன்னன் எதற்கு கட்டுப்பட்டு நடந்தாரு, எந்தெந்த குண அதிசயங்கள் நிறைந்தவரா இருந்தாரு, இது எல்லாமே நம்ம அதுல பார்த்து புரிஞ்சுக்கிறோம். இந்த இலக்கிய ஆதாரங்களை மட்டும் வச்சு பார்க்காம இந்த இலக்கிய நிகழ்வுகளுக்கு பின்னாடி கிடைக்கின்ற தொல்பொருள் சான்றுகளையும் வச்சு பார்க்கிறப்ப மிக சரியாக இந்த நிகழ்வு இருக்கின்றன. இதற்கு மேல பாக்குறப்ப நம்ம சங்க காலத்துல 5 வகை நிலங்களாக நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, இல்லைங்களா? அப்ப குறிஞ்சி என்றால் என்ன? எந்த இடமும் எந்த இடம் சார்ந்தம், மலையும் மலை சார்ந்த இடமும். அப்ப அந்த அங்க என்ன கிடைக்கும், அவங்க அவங்க அந்த பகுதியில வசித்த மக்கள் எவ்வாறு இருந்தாங்க, எதை நம்பி இருந்தாங்க, அவங்களுடைய உணவு வழக்கம் என்ன, அவங்களுடைய உடை என்ன, கடலும் கடல் சார்ந்த இடமும்னா அவங்களுடைய உடை என்னவா இருந்தது, அவங்களுடைய உணவு பழக்கம் எப்படி இருந்தது, அங்க யார் தலைவனாக இருந்தா, பாலை என்று ஒரு நிலம் இருந்ததா, அது பாலைவனத்தை குறிக்குதா, எதை குறிக்குது, அவங்க எல்லாம் திருட்டு தொழில் செய்தார்கள் என்றா அங்க வந்து அப்ப என்ன இல்ல, இங்க ஒரு ஒரு உற்பத்தி பொருளோ எதுவுமே இல்ல, மீதி இடத்துல எல்லாம் கிடைக்குது, கடல்ல கிடைக்குது, மணல் மலையில கிடைக்குது, சாதாரண நிலத்துல கிடைக்குது, நிலத்துல ஃபுல்லா பண்படுத்தி உணவு பயிர்களை உற்பத்தி செய்த வேளாண்மை தொழில் நடந்திருக்கின்றது. இந்த சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் இந்த மாதிரியான இந்த அப்ப அவங்களுக்குரிய கடவுள் என்ன, மலையும் மலை சார்ந்த கடவுள்னா மலைக்கு மேல எந்த கடவுள் இருப்பாரு, அப்ப அந்த கடவுளை முருகனை கடவுளா வணங்கியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தமிழக நாகரிகம், பண்பாடு இவற்றை எல்லாம் வரலாற்று பட்டியலிட்டு காட்டுகின்றது. இந்த அனைத்து விஷயங்களும் அப்ப இந்த இலக்கியங்கள் இன்று நம்ம பார்க்க இலக்கியங்கள் எவ்வாறு வரலாற்றில் முக்கிய கட்டம் வகித்து பாமர மக்களையும் சென்று சேர்ந்திருக்கு அப்படின்னு தெரியும். 5 பெருங்காப்பியங்கள், 11 கணக்கு நூல்கள், சிலப்பதிகார மணிமேகலை மட்டும் இல்லை நிறைய இருக்கு, திரிபீடகம், எண்ணற்ற வகையான நிகழ்ச்சிகள் நிகழ்வுகளை நமக்கு சொல்லி கொடுக்குது. ஒரு இலக்கிய இலக்கணத்தை கற்றுக்கொள்வதற்கு கூட வரலாறு நூல்கள் இருக்கின்றன. சான்றுகளின் அடிப்படையில் இது எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை, சான்றுகளை வைத்து எழுதப்படுகின்ற காலகட்டம் அது இல்லை. ஆனா ஒரு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன, நிகழ்வுகள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. காலக்கிரம வரிசையில இருக்கா, சில நேரத்துல இல்ல, சில இடங்கள்ல இருக்கு, சில இடங்கள்ல கரெக்டா வரிசையா இருக்கு, சரியாக கரெக்ட் அந்த கால கணிப்பு முறை வந்து சில இடங்கள்ல கரெக்டா பின்பற்றப்பட்டிருக்கு. இப்படி சிலப்பதிகாரமும் சரி, மணிமேகலையும் சரி, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், எல்லாமே எளிய மக்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த அரசர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்யும் உதவியாளர்கள், அல்லது அவங்களுடைய புலவர்கள், அவைக்கள புலவர்களாக இருக்கலாம், அல்லது சாமானிய மனிதர்களாக இருக்கலாம், அந்த மனிதர்கள் கூட அரசு என்பது என்ன, அரச குல சின்னங்கள் என்ன, எல்லாம் அதுல தெளிவா சொல்றாங்க. அரச குல சின்னங்கள் பாக்குறப்பயே அந்த பட்டத்து யானை எது வரும், பட்டத்து அரசர் எப்படி இருப்பாரு, பட்டத்து அரசருக்கு அடுத்து வர்றவர் யாரா இருப்பாரு, அப்ப அப்பாவுக்கு அடுத்து மகன் இதுபடிதான் நடந்துச்சா, இல்ல ஒரு ஒரு சில காலகட்டத்துல இப்ப கரிகால் சோழன் இப்பெல்லாம் பாக்குறப்ப அப்ப அந்த சரியான முறையான வாரிசு இல்ல, அதனால என்ன செய்வாங்க, யானையை அனுப்பி, பட்டத்து யானையை அனுப்பி யாரு கழுத்துல மாலை போடுதோ அவங்க வந்து அரசராகுவாரு. இதெல்லாம் வந்து அரச குல விதிமுறைகள்னு சொல்லி அப்படி ஒரு ஆகம விதிகளா எழுதப்பட்டிருக்கு. போர் புரியும் போது என்ன செய்யணும், போர் முரசு கட்டுலாம் என்ன, போரை எவ்வாறு அறிவிப்பாங்க, என்ன மாதிரி போர்கள்லாம் நடைபெற்றிருக்கு, என்ன மாதிரி படைகளை பயன்படுத்தியிருக்காங்க,
இதுல பாக்குறப்ப பௌத்த சமய நோட்டுல பார்த்தப்ப அசோகரை பத்தி ரொம்ப போட்டிருக்கும். அசோகரை பார்த்தீங்கன்னா கலிங்க போர், கலிங்க போர்ல அவர் என்ன கலிங்க போர்ல மிகப்பெரிய வெற்றி இவருக்கு, ஆனா கலிங்க போர்ல ஏன் கலந்துகிட்டாரு, கலிங்க போர் முடிவுல அவர் என்ன பார்த்தாரு, இத்தனை உயிர்கள் இறந்ததுக்கு காரணம் நம்மளாயிட்டோமேன்னு வருத்தப்பட்டு புத்த சமயத்தை தழுவி புத்த சமய போதனைகளை கேட்டுக்கொண்டு இனி வருங்காலத்துல நான் போரே புரிய மாட்டேன்னு சபதம் எடுக்கிறார் அந்த கலிங்க போரானது. அப்ப நமக்கு கலிங்கம்னா எங்க இருக்கு, கலிங்கத்துல போர் எந்த வருடம் நடைபெற்றது, யார் யாருக்கு நடந்துச்சு, வரலாற்று பின்னணியில் நம்ம அதை பார்க்குறோம். அப்ப அசோகருடைய அந்த முடிமைக்கு காரணம் என்ன, அவர் பௌத்த சமயத்திற்காக அவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு, சாசனங்களா வெளியிட்டிருக்காரா, பாறை கல்வெட்டுகளாயிட்டிருக்காரு, கல் தூண்களில் அவருடைய எல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கு, எதை எதெல்லாம் பின்பற்றணும், எதை எதெல்லாம் பின்பற்றக்கூடாது, என்னென்ன கிழமைகளில் நோன்பு இருக்க வேண்டும் என்பது முதற்கொண்டு கற்று ஆணைகளாக அசோகருடைய பாறை கல் கற்றுகள் சொல்லுது. அப்ப வரலாற்று விஷயங்களை நம்ம வரலாற்று பார்வையில நம்ம பாக்குறப்ப என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது நீங்க நான் பார்த்துட்டோம். இதுல முதல்ல நம்ம பார்த்தது வந்து பௌத்த சமய பண்பாடுகள், புத்தருடைய வரலாற்று பின்னணி. இப்ப புத்தர் எந்த இமயமலை அடிச்சாரலில் தோன்றி அங்கிருந்து அப்படியே வளர்ந்து வந்து அவருடைய இறுதி எங்க நடந்தது, குசி நகரத்தில் அவருடைய இறப்பு நடந்தது வரை அந்த கால நிகழ்வுகள், அந்த கால நிகழ்வுகளை பின்பற்றி ஹீனயானம் மகாயானம் என்று இன்றைக்கும் பின்பற்றி வருகின்ற பௌத்த மதத்தினுடைய வளர்ச்சி, அந்த பௌத்த பிக்குகள் பௌத்த பிக்குணிகள் எந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே நம்ம வந்து அதுபோக அவருடைய புத்த மத கொள்கைன்னு பாக்குறப்ப சார்பில் தோற்றா கொள்கை, அவருடைய கடவுள் கோட்பாடு என்ன, பௌத்த என்ன கருக்கள் என்ன, அந்த காலத்துல பௌத்தமும் அறிவியலும் எவ்வாறு பின்னி பிணைந்திருந்தது, இது எல்லாம் பார்த்தோம். அதே போல சரித்திரங்கள்னு பாக்குறப்ப ஹர்ஷசரிதம், அதாவது காளிதாசனுடைய காவியங்கள்னு பாக்குறப்ப ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம், எளிமையாக மிக எளிதாக ஒரு கடவுளை பற்றி கடவுளுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எளிய மக்களும் புரிந்து கொள்ளும்படி அனுப்பப்பட்டிருக்கு. இதே போல காவியங்களாக பார்க்கின்ற பொழுது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வரலாற்று நூல்களாக இல்லை என்றாலும் கூட வரலாற்று செய்திகளை மிக அதிவாக மிக அதிகமாக என்ன கொள்ளிட்டு காமிச்சிருக்கு. சிலப்பதிகாரத்திலும் சரி மணிமேகலையிலும் சரி அந்த ரோமானியர்களுடைய வருகை, அவர்கள் எப்படி பொருளாதாரம் மேம்பட்டு இருந்தாங்க, நம்ம மதுரை நாட்டு முத்துக்கு அவ்வளவு மதிப்பு, மிளகுக்கு அவ்வளவு மதிப்பு, யவனர்கள் வியாபாரம் செஞ்சிருக்காங்க, அப்ப பொருளாதாரத்துல சிறந்து விளங்கியிருக்காங்க, இது எல்லாமே மிக சிறந்த வரலாற்று பதிவாக சரித்திரங்கள் மற்றும் இலக்கியங்கள்ல காணப்பட்டிருக்கு. சமய இலக்கியங்கள் சமயம் சார்ந்து இல்லை, சமயம் சார்ந்து இருந்தால் கூட வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு பட்டியலிட்டு காட்டுகின்ற பொழுது மிக அழகாக வரலாற்றை இலக்கியங்களுடைய கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ள இதெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால வரலாற்று நூல்களை வரலாற்றாக பார்க்காமல் பார்ப்போம் என்று முடிச்சுக்குவோம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நன்றி.